ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டிஎன்இ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ ரவுண்டு த்ரீ அட்டன்ட் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸும் ரவுண்ட் ஃபோர் ஸ்டூடண்ட்ஸும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ ரவுண்டு ஒன் ஸ்டூடெண்ட்ஸும் ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸும் டயர் ஒன் டயர் டூ காலேஜஸ்ஸை ஆப் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா டாப் காலேஜஸில் தான் டயர் ஒன் டயர் டூ காலேஜ்லலாம் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இசி டிபார்ட்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐடி இந்த கோர்ஸ் எல்லாத்துக்கும் சீட்ஸ் இல்லை நாங்கள் டயர் த்ரீ காலேஜோ இல்லை டயர் ஃபோர் காலேஜோ எடுக்கலாமா அப்படின்னு கமெண்ட் செஷனில் நிறையா பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ நீங்கள் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன் எடுக்கணும் அதாவது ஒரு டயர் ஃபோர் காலேஜில் போயிட்டு சிஎஸ்சி படிக்கிறதுலேயும் ஒரு டயர் டூ காலேஜில் ஒரு ட்ரிப்பிளியோ இல்லை சிவிலோ இல்லை மெக்கானிக்கலோ இல்லை மெக்ட்ரானிக்ஸோ இல்லை கெமிக்கல் இன்ஜினியரிங்கோ ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இப்போ தான் நீங்கள் ரொம்ப முக்கியமான டெசிஷன் எடுக்கணும் அதாவது காலேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறீங்களா இல்லை கோர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டாப் காலேஜஸில் இருக்க சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இசி டிபார்ட்மெண்ட்ஸ் இது மாதிரி மேஜர் டிபார்ட்மெண்ட்ட்க்கான சீட்ஸ் அப்படின்றது முடிஞ்சிருச்சு ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸும் ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸும் மேக்சிமம் எடுத்துட்டாங்க ஸோ இப்போ நீங்கள் ரவுண்டு த்ரீலையோ இல்லை ரவுண்டு ஃபோரோ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா காலேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஏன்னா காலேஜ் நல்ல காலேஜில் படித்தா தான் உங்களுக்கு நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அதாவது ப்ளேஸ்மெண்ட்டாக ஆக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு வேறு எதாவது ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜில் படித்தாதான் இருக்கும் ஸோ காலேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு கோர்ஸில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்சி தான் எடுக்கணும் அப்படின்னு இருக்காதிங்க ஈசி தான் எடுக்கணும்னு இருக்காதிங்க வேறு ஏதாவது கோர்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜ்னல் கேம்பஸ் கான்ஸ்டன்ட் காலேஜஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி இது மாதிரி சில அண்ணா யுனிவர்சிட்டியோட ரீஜினல் கேம்பஸ்லையும் உங்களுக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் சீட் இசி டிபார்ட்மெண்ட் சீட்டே அவைலபிளாக இருக்குது ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரீஜினல் கேம்பஸ் பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் மறக்காமல் பார்த்துருங்க ஸோ அந்த வீடியோவோடய லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுக்குறோம் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க